schimba. Hi friends, welcome back to the Nama Ulogam. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி முடியோடு வாங்கிட்டு வந்துட்டோம் க்ளீன் பண்ண தெரியாதுனா ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு வாங்க பாப்போம். ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எத்தனை ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தோமோ எல்லா காலையுமே உள்ளே போட்டுட்டு ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க, அதோட அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த தண்ணியில் போக ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த சூடோடு எடுத்துகிட்டு லைட்டாக அந்த முடியை இப்படி பிச்சு எடுத்திங்கன்னா வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலசான ஆடாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது செட் ஆகும். ரொம்ப முத்திருச்சு ஆடு, ரொம்ப வயசான ஆடுன்னா கண்டிப்பாக அந்த முடியெல்லாம் வராது. அது நீங்கள் வந்து நார்மலாக அந்த அடுப்பில் வச்சு பொசுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பொசுக்கினா தான் வரும். ஃப்ரெண்டில் இங்கே பாருங்கள் அந்த கால் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஜஸ்ட்டு ஒரு கத்தியை விட்டு இப்படி நெம்பி எடுத்திங்கனாலே வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து காலை க்ளீன் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து எத்தனை காலாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பில் வச்சு பொசுக்கி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த முடி அந்த பொசுங்கிற ஸ்மெல்லு எல்லாமே வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் இந்த மெத்தட், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4 ஆட்டுக்கால் வந்து க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணப்போ இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் முடி பொசுக்கிறப்ப அந்த தோலெல்லாம் ரொம்ப கருகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப முடி மட்டும்தான் நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு வரும். முக்கியமாக இந்த கால் குழம்பு எடுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குமோ நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியானதாக இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே விட்டு அந்த கத்தியை விட்டு இழுத்த உடனே டக்கு டக்குன்னு வந்துருச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் முடி இருக்குது, அதை நம்ம வந்து பொசுக்கினா தான் போகும். அதுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த முடியை இப்படி சாரி அந்த ஆட்டுக்காலில் வந்து இப்படி வச்சு நம்ம அப்படியே பரட்டி பரட்டி வச்சோம்னா வந்து அந்த முடி பொசுங்கிறோம். அந்த ஆட்டுக்காலோட குழம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது கையில் வராது. அது பொசுக்கினா தான் வந்து நமக்கு வந்து அது எடுத்துக்கிட்டு வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க பட் வந்து ஆட்டுக்கால் எல்லாத்தையும் மொத்தமாக நான் சாப்பிட விரும்பலை, கொஞ்சம் வச்சு நான் சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் தடவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா வந்து 1 வாரம் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு காத்தோட்டமான இடத்துல வைக்கணும். டப்பாலெலாம் போட்டு வச்சிடாதீங்க, புழு வந்துடும். நல்லா வந்து முடியெல்லாம் பொசிக்கிருங்க, முடியை வச்சுருக்கவே கூடாது. ஆட்டுக்கால் சூப் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறது நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஆட்டுக்கால்லாம் கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும். எல்லாமே பொசுக்கி எடுத்தாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.